RRR படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் இருக்கிறதால பாகுபலி 2 ட்ரெய்லரில் இருந்த ரியாலிஸ்டிக் RRR ட்ரெய்லரில் இல்லை. நம்ப முடியாத சில ஸ்டன்ட்ஸ் தான் அதுக்கு காரணம். நண்பனின் துரோகம் தான். பிரிட்டிஷர்ஸ் தெலுங்கான மக்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அந்த தெலுங்கான மக்களில் ஒருத்தராக என்டிஆர் இருக்கிறாரு. பிரிட்டிஷர்ஸ் படையில் ஒரு போலீஸ் அதிகாரியாக ராம்சரண் இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ராம்சரனுக்கு உண்மை தெரிய வந்து என்டிஆர் கூட சேர்ந்து பிரிட்டிஷர்ஸை அடித்து ஓட விடுறாங்க. எனக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகிற போர்ஷனாக RRR படத்தில் இருக்க போகிறது ராம்சரனும் என்டிஆரும் ஃப்ரெண்டாக பழகிற அந்த டைமாக தான் இருக்கும். பிஜிஎம்க்கு சொல்லவே வேணாம், போர்டு ஹெட்செட்டை வச்சு கேட்டால் சும்மா தெரிக்குது. பட் என்னுடைய ஒப்பீனியன், RRR கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையானது. ரெண்டு மாஸ் ஹீரோக்கள் நடிக்கிறாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுத்து கதையை சொதப்பிடாமல் மூவ் பண்ணணும். SS ராஜமௌலியோட படமாக தான் RRR இருக்கணுமே தவிர ராம்சரனுடைய படம் என்டிஆரோட படமாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அப்போ தான் படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் சொல்லணும். இது வரைக்கும் சவுத் இந்தியாவிலே டீசர் ட்ரெய்லர் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா சிங்கிள் லாங்குவேஜில் பிகில் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே 1 மில்லியன் லைக்ஸ் ரீச் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டையை கிரியேட் பண்ணிச்சு. இந்தியாவிலேயே நம்பர் 1 ரெக்கார்டு இது தான். பட் இதை RRR பிரேக் பண்ணலை. அடுத்தடுத்து RRR எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை பண்ண போதுங்கிறத தெரிஞ்சிக்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.